ஆண்டவர் உணர்ச்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமாக மரண பரியந்தம் மாத்திரமல்ல, மகிமை பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த வேத வகுப்புகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கு என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் தாமே அன்பு தாசன் அண்ணன் சுதாகர் அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். ஒருவருடைய சொந்த முயற்சியோ, சொந்த நலனோ, சொந்த புகழோ அதற்காக அல்ல. தேவன் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அவர் மிகுந்த அன்புள்ளவர். அவருடைய கிருபை நிமித்தமாக தான் இந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். எல்லோரும் வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக மன்றாடுங்கள். அந்த இரத்தம்தான் நமக்காக பரிந்து பேசுகிற இரத்தம். ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மன்றாடுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். 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 வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. கர்த்தர் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood. Wonder walking power in the precious blood of the Lamb. Ratthathal jayam Yesu, ratthathal jayam, ratthathal jayam Yesuve. Hallelujah, hallelujah, ratthathal jayam.
கொடுத்தால் ஜெயம் இயேசுவே. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று கொழுந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜோலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜோலித்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நீர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். மனிதனுடைய வார்த்தைகள் மாறலாம், ஆனால் தேவாதி தேவனுடைய வார்த்தைகள், ராஜாதி ராஜனுடைய வார்த்தைகள், எங்களை படைத்த எங்கள் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லை. அதனால்தான் நீர் சொல்லியிருக்கிறீர், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. நீர் மாறுவதே இல்லை ஆண்டவரே. எங்களோடு நீர் இன்றைக்கு இடபட வேண்டும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இந்த வேத வகுப்புகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. நேரலையில் இறைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனைகள் உமக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பாடும் பொழுதே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிரசன்னத்தை எங்கே இருக்கிறார்களோ அங்கே உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்வார்களாக. கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குவதாக உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எங்கள் ஆத்துமா உம்பெரிலே ஆண்டவரே வாஞ்சித்து கதறுகிறது. உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடும் வேளையிலே நீர் எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறீர். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஏறெடுக்கிற இந்த துதி ஆராதனையை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள எங்களோடு வார்த்தையின் மூலமாக பேச வேண்டும் என்று உம்மை அழைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவர் உள்ளத்திலேயும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக 100 மடங்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்யப்போகிறதுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய நேரடி ஆளுகையின் கீழாக இந்த கூட்டத்தின் முழு பகுதியை நாங்கள் கொண்டு வருகிறோம். தேவ ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இடத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே.
ஒவ்வொரு உள்ளங்கள் மேலும் பூசப்படட்டும். தேவ ஆவியானவர் எங்கே என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் இன்றைக்கு மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் வீடையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். சத்துருவின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டீர் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ ஆவியானவர் யாரெல்லாம் கட்டுண்ட மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை அடையட்டும். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடும். ஆண்டவரே, மனபாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மனபாரங்கள் எடுக்கப்பட்டு போகட்டும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருவர் உள்ளங்களையும் ஆளுகை செய்வதாக. தேவ ஆவியானவரே, நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனை துதித்து பாடுகிற நேரம் இது. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் குரல்களை உயர்த்தி எங்களோடு இணைந்து தேவனை துதித்து மகிழுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப் போகிறார். சந்தோஷமா இருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். ஏசாயா 53:5 சொல்கிறது, உண்மையாகவே நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசுவின் இரத்தம் நமக்கு இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Isaiah 53 verse 5 says, He was wounded for our transgressions. He was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and by his stripes we are healed. Sugam undu velam undu jeevan undu um paadathil sugam undu velam உம்மை தானே என் தெய்வமே.
துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும். உம் பாதத்தில் துக்கம் நீங்கும், துயரம் நீங்கும், துன்பம் நீங்கும். உம் பாதத்தில் பாதத்தில் நாம் வந்திருக்கிறதுனாலே நம்முடைய வறுமைகள் நீங்கும், வியாதிகள் மாறும், நம்முடைய சூழ்நிலை மாற்றி அமைக்கப்படும், துக்கமும் துயரமும் நம்மை விட்டு ஓடி போகும் என்று இயேசுவின் பிரசன்னம் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்திலே முதல் முறையிலே பேசின பொழுது அவனை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் யெகோவா என்று சொல்லக்கூடிய நாமத்திலே நான் அறியப்படவில்லை, ஆனால் உனக்கு என்னுடைய பெயரை நான் உனக்கு கூறுகின்றேன் என்று சொல்லி யெகோவா ஆகிய தேவன் என்று தம்மை மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. யூதர்கள் இந்நாள் வரைக்கும் அந்த பெயரை உச்சரிப்பதற்காக அநேக நாட்கள் உபவாசம் இருப்பார்களாம். ஆனால் பாருங்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் யெகோவா ஆகிய தேவனாகிய கர்த்தர், அவரே நம்முடைய மீட்பர், அவரே நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கின்றார்.
கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் எல்ரோயி. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மை அவர் காண்கிற தேவன். உடனே நம்மிடத்தில் வந்து நம்மை விடுவிக்கிறவர். ஏன் அப்படி செய்கிறாராம்? அவர் எல்ஷடாய், எல்லாம் வல்லவர், சர்வ வல்லவர். இன்றைக்கும் கூட நம் ஒவ்வொருவரையும் இருக்கின்ற நிலைமையில் இருந்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, ஆமென். When we come into the presence of the Lord, always there is fullness of joy in our heart. That is why Jesus said, not the peace of this world, but I will give you my peace. There is fullness of joy in the presence of the Lord. தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ, இந்த உலகத்தின் சமாதானம் அல்ல, ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் நம்மை ஆளுகிறதாய் இருக்கின்றது. Of joy in the presence of the Lord, there is fullness of joy in the presence of the Lord, there is fullness of joy in the presence of the Lord, fullness of His joy, fullness of joy, fullness of joy, fullness of joy in the presence of the Lord. Presence of the Lord, Deva samugathil kondiruppen aanandame, Deva samugathil kondiruppen aanandame, Deva samugathil kondiruppen aanandame, kondiruppen aanandame, 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 Deva samugathil kondiruppen aanandame. சமூகத்தில் கொண்டிருப்பேன் ஆனந்தமே. There is fullness of joy in the presence of the Lord, there is fullness of joy in the presence of the Lord, there is fullness of joy in the presence of the Lord. Presence of the Lord, Deva samugathil kondirupen aanandame, Deva samugathil kondirupen aanandame, Deva samugathil kondirupen aanandame, kondirupen aanandame, 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 Deva samugathil kondirupen aanandame. தேவ சமூகத்தில் கொண்டிருப்பேன் ஆனந்தமே. அடுத்ததாக நாம் தொடர்ந்து தனிப்பாடல்களை கேட்கிற நேரம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தனி பாடல்களை கேளுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கரங்களும்
அமர்ந்திடும். தாங்கும் கரங்களுண்டு நின்று ஹிருதயம் அகரும்போ சாஸ்வத பார இயேசு புது ஜீவன் பகர்ந்திடும்.
துன்பமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா, உம்நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம்மன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கரந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும், இரவும் பகலும் ஐயா இரவும் பகலும் ஐயா உண்டன் பசரம் தியானிக்கிறே, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கரந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கரந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன், என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. ஆல் க்ளோரி அண்ட் பிரைஸ் டு அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறதுனால்தான் அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டினதற்காக அவருடைய பாதங்களுக்கு நாம் நன்றியை செலுத்த கடமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் கொடுத்த ஒரு தலைப்பு இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்கப் போகின்றோம். அநேக வார்த்தைகளை நாம் கேட்கலாம், விசுவாசிக்கலாம், ஆனால் நேரம் வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் வழி விலகி போய்விடுவோம். ஆகவே கீழ்ப்படிதல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு விசுவாசிக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறதுனாலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. உள்ளம் தன்
இயேசு நாயக, இனி நான் அல்ல நீதே, இயேசு நாயக, இயேசு நாயக, இயேசு நாயக, இனி நான் அல்ல நீரே, இயேசு நாயக. அதற்கு ஆதாரமாக நான் ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. அண்ட் சாமுவேல் செட், ஹேத் த லார்ட் ஹஸ் கிரேட் டிலைட் இன் பர்ன்ட் ஆஃபரிங்ஸ் and sacrifices as in obeying the voice of the Lord. Behold, to obey is better than sacrifice and to hearken than the fat of rams. கீழ்ப்படுதலை குறித்து அநேக காரியங்கள் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனித்திருக்கின்றோம், அதை கேட்டிருக்கின்றோம், வாசித்தும் இருக்கின்றோம். பாருங்கள், ஆரம்ப நாளிலே ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படியாக வானத்தையும் பூமியையும் மற்ற சர்வ சிருஷ்டிகளையும் சேனைகளையும் அண்ட சராசரத்தையும் வார்த்தையினால் உருவாக்கின தேவன் தம்முடைய சாயலிலே நம்மை உருவாக்கினார். எப்படி உருவாக்கினார்? வார்த்தையில் உருவாக்கினாரா? இல்லை, தம்முடைய சொந்த கரத்திலே மண்ணை எடுத்து தம்மை போலவே மனிதன் இருக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய பிள்ளையாக தம்முடைய குமாரனாக வணையும்படியாக அவருடைய சொந்த கரங்கள் நம்மை உருவாக்கினது. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இந்த ஜீவ ஆத்மா யாருடையது? நம்முடைய நாசியிலே அவருடைய சுவாசம் தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் நம்முடைய வாழ்நாள் மட்டுமல்ல, நம்முடைய சுவாசமே அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆதாமை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சொந்த கரத்தினாலே உருவாக்கி அந்த இடத்திலே அந்த தோட்டத்திற்கு அதிபதியாக ஆண்டு கொள்ளும்படியாக அவனை வைக்கிறார். அவனிலிருந்து ஏவாளையும் உருவாக்குகிறார். ஆனால் பாருங்கள், நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் கொடுத்த சிறிய ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே இன்றைக்கு வாழ்கிற சமுதாயமாக இருக்கட்டும், ஜெனரேஷனாக இருக்கட்டும், வாழ்ந்தவர்களாக இருக்கட்டும், வாழப் போகிறவர்களாக இருக்கட்டும், யாருமே அந்த பழத்தை சாப்பிடவே இல்லை. அப்படி என்று சொன்னால் நாம் ஏன் அந்த பாவத்திற்கு அடிமையாகிறோம்? ஒருவன் மூலமாக வந்த கீழ்ப்படியாமையின் மூலமாக வந்த அந்த பாவம் சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நாம் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதன் மூலமாக அந்த சாபமும் மரணமும் வந்ததைப் போல ஒரே ஒரு மனிதனாகிய 2 ஆதாம் ஆகிய இயேசுவின் மூலமாக நமக்கு ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சாபங்கள் மறைந்து போனது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, எதற்காக நான் ஆரம்பத்திலேயே இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் விசேஷமானது. ஜனங்களை பார்க்கும் பொழுது தாங்கள் செய்த பாவங்களுக்காக பலவிதமான பலிகளை கர்த்தருடைய சமூகத்திலே செலுத்துகிறார்கள். ஆண்டவர் அதில் பிரியமுள்ளவராக இருந்து அவைகளை ஏற்றுக்கொண்டது உண்டு. வேதம் அதை குறித்து நமக்கு அநேக காரியங்களிலே போதிக்கிறது. ஆனாலும் பாருங்கள், அவைகள் முக்கியமானதுதான், ஆனால் பலியை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் நினத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் முக்கியமானது, விசேஷமானது, விலையேற பெற்றது என்பதை நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வாசிக்க அறிந்து கொண்டோம். இப்பொழுதும் கூட இந்த முதல் குறிப்பிற்கு இப்படியாக நான் தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். சவுல் ராஜாவின் கீழ்ப்படியாமை, த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் கிங் சால் என்று சொல்லி இந்த முதல் குறிப்பிற்கு தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 15:9 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான்.
1 Samuel chapter 15 and verse 9. But Saul and the people spared Agag and the best of the sheep and of the oxen and of the fatlings and the lambs and all that was good, and would not utterly destroy them, but everything that was vile and refuse, that they destroyed utterly. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சவுல் ராஜாவின் கீழ்ப்படியாமை என்று சொல்லி நான் முதல் குறிப்பிற்கு தலைப்பை கொடுத்தேன். The disobedience of King Saul. சவுல் ராஜா நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணம் முதல் ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் ஆரம்பத்திலே சொல்லுகிறான், என்னுடைய கோத்திரம் கடைசி கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், அதிலும் என்னுடைய குடும்பம் ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாத ஒரு எளிய குடும்பம், என்னையா ஆண்டவர் இஸ்ரவேல் முழுவதற்கும் ராஜாவாக மாற்றுகிறார் என்று தன்னை குறித்து தாழ்மையுள்ளவனாக இருந்த நாட்கள் உண்டு பிரியமானவர்களே. ஆனாலும் பாருங்கள், அவன் ராஜபாரத்தை கட்டி கொண்ட பிறகு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, இஸ்ரவேல் அனைத்தும் அவனுக்கு கீழாக வந்த பிறகு பல காரியங்களை செய்கிறான். அவனை அபிஷேகம் செய்த தீர்க்கதரிசி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசி, சிறு வயது முதல் தேவனுடைய ஆலயத்தில் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். அவருடைய ஆரம்பமும் ஊழியமும் அற்புதமானதாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த அமலேக்கியர் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் கானானை நோக்கி போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு உதவியும் செய்யவில்லை. உதவியை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வழிமறிக்கிறார்கள். அவர்களை திடீர் என்று அவர்கள் மேல் வந்து அவர்களை சிதறடிக்க பார்க்கிறார்கள், அவர்களோடு யுத்தம் செய்ய பார்க்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தரமான பாதையிலே ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக, இறைச்சிக்காக, தண்ணீருக்காக மோசேயினிடத்திலே முறையிட்டு கொண்டு மிகுந்த கடினமான பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இவர்கள் உதவியும் செய்யாமல் அவர்களை வழிமறிக்கிறார்கள், எதிர்த்து வருகிறார்கள். மோசே மிகவும் வேதனைப்படுகிறான். அந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து ஜெயித்து அவர்களை மேற்கொள்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது மோசேயே மறந்துவிட்டார், இஸ்ரவேல் ஜனங்களும் மறந்துவிட்டார்கள் இந்த அமலேக்கியர் செய்த துரோகத்தை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் என் ஜனத்தை வழிமறித்ததை நினைவில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலே, உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றமான வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆசீர்வாதங்களிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு சமீப காலங்களிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற காலங்கள் கொடியதாக இருந்தாலும், இவைகள் மத்தியிலும் வருமானம் இல்லாத சூழ்நிலையிலும் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்காக முயற்சி எடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக உழைத்து முன்னேறும் பொழுது சத்துரு நம்மை வழிமறிக்கிறான் அல்லவா, நம்முடைய ஆசீர்வாதங்களை சிதறடிக்க பார்க்கிறான் அல்லவா, நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறான் அல்லவா, எந்த குடியிலே இவர்களை தள்ளலாம் என்று பதுங்கியிருந்து நம்மேல் பாய்ந்து வருகிறான் அல்லவா. தந்திரங்கள், மந்திரங்கள், வறுமைகள், வியாதிகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சில காலத்தில் நாமே அவைகளை மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் அவருடைய நினைவில் வைத்திருக்கிறாராம். நீங்கள் எதற்காக கலங்கி இருக்கிறீர்கள், சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? நாளுக்கு நாள் வியாதி குறையும் என்று பார்க்கிறேன், அதிகரித்து கொண்டிருக்கிறதே என்று சோர்ந்து போய்விட்டீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை வழிமறித்து நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்கிற எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த மனிதர்கள் மூலமாக அவைகள் வந்தாலும், எந்த அசுத்த ஆவிகள் மூலமாக வந்தாலும், கர்த்தர் அவைகளை மனதிலே வைத்து ஏற்ற நேரத்திலே அவைகளை சுட்டெரித்து போட வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள், ஆனால் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சவுல் ராஜா அமலேக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படுகிறான். புறப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ அவர்களுடைய புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் எல்லாவற்றையும் நீ சங்கரித்து போட வேண்டும், நிக்கிரகமாக்கி போட வேண்டும். ஏனென்றால் என் ஜனத்திற்கு விரோதமாக எழும்பினவர்களை நான் நியாயம் தீர்க்கும் காலம் வந்துவிட்டது என்று சொல்லி கர்த்தர் ஆணித்தரமாக
சவுலுக்கு ஒரு கட்டளையை வைக்கிறார். இவன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தவனை, புறக்கணிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து, குடும்பத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து, தாழ்விலிருந்து, குப்பையிலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்தினார் அல்லவா, சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தினார் அல்லவா. நாமும் கூட அநேக நேரங்களிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கும் பொழுது, தாழ்ந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, ஆசீர்வாதங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, மற்றவர்களிடத்திலே கரங்களை ஏந்தி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற குணம் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், வளர வளர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க, நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்க நம்மை உயர்த்தும் பொழுது நாம் இன்றைக்கு எப்படி இருக்கின்றோம்? அவருடைய சத்தத்திற்கு இன்னும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆரம்ப நாட்களிலே கர்த்தருக்கு நாம் என்னென்ன காரியங்களை ஒப்பு கொடுத்தோம்? ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேன் அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே என்று அநேக காரியங்களை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புவித்திருக்கலாம். ஆனால் நாட்கள் ஆக ஆக வளர வளர நாம் ஆசீர்வதிக்கப்பட, எல்லைகளிலே சமாதானம் வர முற்படும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தரிடத்திலே நாம் சொன்னதை மறந்துவிட்டு, அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கட்டளைகளை மறந்து கீழ்ப்படியாமல் போய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்றோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் விசேஷமானது, முக்கியமானது. கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைகள் மெல்லிய சத்தமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சொப்பனங்கள் மூலமாக நீங்கள் உறங்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தரிசனங்கள் மூலமாக பல காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசலாம். ஆனால் இன்றைக்கு அவைகளை நீங்கள் நினைவுபடுத்தி அதை செயல்படுத்துகிறீர்களா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். சவுல் எவ்வளோ கீழ்த்தரமான குடும்பத்திலிருந்து உயர்த்தப்பட்டாலும் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலின் மூலமாக வருகிறது, என் ஜனங்களை அமலேக்கியர் வழிமறித்ததை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன், ஆகவே அவர்களுடைய புருஷர்கள், ஸ்திரீகள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாவற்றையும் நீ அழித்து போட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது. சவுல் அதை ஏற்றுக்கொள்கிறான். என்ன செய்கிறார்கள்? சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் யுத்தத்திற்கு போகிறார்கள். அமலேக்கியரை பார்க்கிறார்கள். அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடிக்கிறார்கள். சத்ருவை உயிரோடே பிடித்து விட்டார்கள். அவனை கொன்று போட்டார்களா? இல்லை, சத்ருவை அழிக்காதபடி அவனை உயிரோடே வைக்கிறார்கள். பாருங்கள், நமக்கு விரோதமாக நம்மை துன்புறுத்தி, மனவேதனைப்படுத்தி, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற சத்ருவின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டுமா? அன்றைக்கு இஸ்ரவேலரும் சவுலும் உயிரோடே வைத்ததைப் போல நாமும் அந்த கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உயிரோடே வைத்து கொண்டிருந்தால் எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும்? உங்களுடைய பலவீனம் என்ன? உங்களை அநேக நாட்களாக ஜெபிக்க விடாமல் விட்ட அந்த மனதின் போராட்டம் என்ன? உங்களுடைய இருதயத்தின் காரியங்கள் என்ன? ரகசிய பாவங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் சத்ருவானவனாலே கொண்டு வரப்பட்ட மாம்ச பலவீனங்களாக இருக்கலாம், சிந்தைகளாக இருக்கலாம், அசுத்தங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவைகளை நாம் கண்ட மாத்திரத்திலே அவைகளை இயேசுவின் நாமத்தில் அவைகளை அழித்து போட வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் நிரூபித்து காட்ட முடியும். ஆனால் இந்த சவுல் ராஜாவும் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? ஆகாக் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவை உயிரோடே வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சங்கரிக்கிறார்கள், சிறு பிள்ளைகளையும் சங்கரித்து போடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்கள் கொள்ளையின் மேல் போகிறது, மிருகங்கள் மேல் போகிறது. இஸ்ரவேலிலே இருக்கிற மிருகங்களை பார்க்கிலும் இந்த அமலேக்கியருடைய மிருகங்கள் கொடுத்தவைகளாக இருக்கிறது, பலமுள்ளவைகளாக இருக்கிறது, சிறந்தவைகளாக இருக்கிறது. என்ன செய்கிறார்கள்? இவைகளையே நாம் அழிக்க வேண்டும், இவைகளை நமக்கென்று வைத்துக் கொள்ளலாமே, இந்த ஆடு மாடுகளெல்லாம் கர்த்தருக்கும் பலியிடலாமே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஆடுகளையும் மாடுகளையும் சிறந்தவைகளை, தங்களுடைய கண்களிலே சிறந்தவைகளாய் காணப்பட்டவைகளை எல்லாம் தங்களுக்கு என்று எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஒன்றுமே நடக்காததைப் போல யுத்தத்தை ஜெயித்த பிறகு சவுல் ராஜா தன் அரண்மனையிலே வீற்றிருக்கின்றான்.
கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக திரும்பவுமாக சாமுவேலே போ என்று சொல்கிறார். என்னுடைய ஜனத்தின் அதிபதியை நீ போய் சந்தித்து சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி புறப்பட்டு போகிறார். போன உடனே சவுல் ராஜா எப்படி வரவேற்கிறார் பாருங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நீர் வரும் வரும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவன் சொல்கிறான், கர்த்தர் உன் மூலமாக கொடுத்த கட்டளை எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாய் செய்து முடித்தேன். பாருங்கள், அநேக நேரங்களிலே கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமான காரியங்களை நாம் செய்துவிட்டு ஒன்றையுமே செய்யாதவர்கள் போல நாம் தோற்றம் அளிக்கிறோம் அல்லவா. அநேக நேரங்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், புறம் கூறாதிருப்பாயாக, பொறாமை கொள்ளாதிருப்பாயாக, மற்றவரை குறித்து நீ தீமையாய் பேசாதிருப்பாயாக என்றெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தும் கூட இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒருவர் இடத்துல இருக்கிறதை மற்றொரு இடத்துல கூறுகிறோம், மற்றவரை குறித்து பொறாமை கொள்கிறோம், மற்ற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்த்து தீமையான வார்த்தைகளை பேசுகிறோம். இதையெல்லாம் பேசிவிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது கண்ணீரோடு நின்று ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவராயிருக்கின்றார். அப்படித்தான் இந்த சவுல் ராஜாவும் செய்திருக்கிறான். என்ன செய்கிறான், கொள்ளையிலே நேர்த்தியானதையெல்லாம் தனக்கென்று வைத்து கொண்டு கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாக சரியாக செய்து முடித்து விட்டேன் என்று தீர்க்கதரிசியின் இடத்திலே பொய்யை சொல்கிறான். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாய்களிலிருந்து பொய்கள் வந்து கொண்டிருக்கிறதா? தாறுமாறான காரியங்களை பேசுகிறீர்களா? ஒருவரிடத்திலே ஒன்றை பேசுவது, மற்றவரிடத்திலே மாற்றி பேசுவது, இப்படிப்பட்ட குணங்கள் காணப்படுகிறதா? அவைகள் தேவனுக்கு அடுத்தவைகள் அல்ல, பரிசுத்த ஆவியினால் ஏற்பட்டவைகள் அல்ல, அவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். சத்ருவானவன் உங்களை அழிக்கும்படியாய் பயன்படுத்துகின்ற ஆயுதங்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். நம்மை காண்கிற ஒரு கண்கள் உண்டு, அவருடைய கண்களிலிருந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. நான் உங்களை பயமுறுத்த இதை சொல்லவில்லை, உங்களுடைய நன்மைக்காக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், சரி சவுலே, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்து விட்டேன் என்று சொல்கிறாய் அல்லவா, என்னுடைய செவிகளிலே கேட்கிற இந்த ஆடு மாடுகளின் சத்தம் என்ன, அதற்கு நீ என்ன பதில் சொல்கிறாய்? பாருங்கள், கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக ஒருவராலும் ஒன்றையும் மறைக்க முடியாது. நீ அந்தரங்கத்தில் செய்கிறதையும் அவர் பார்க்கிறார், நீ வெளியரங்கத்தில் செய்கிறதையும் பார்க்கிறார். ஒருவருக்கும் தெரியாமல் இருட்டிலே செய்கிறதையும் அவர் பார்க்கிறார். இருட்டிலே தனிமையாக உட்கார்ந்து சதி திட்டங்களை தீட்டுகிறதையும் அவர் பார்க்கிறார். யாரை எப்படி கெடுக்கலாம், யாரை எப்படி அழிக்கலாம் என்று நீங்கள் போடுகிற திட்டங்களையும் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நியாயத்தை தானே நான் செய்கிறேன், அவர்களுக்கு விரோதமாக இதெல்லாம் செய்தார்களே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நியாயம் தீர்ப்பது கர்த்தருக்குரியது. நானே அவர்களுக்கு பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பொறுப்பு நம்முடையதல்ல. இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த வேத பாட வகுப்பிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். சவுல் ராஜா செய்ததை மறைக்கும்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு என்ன தெரிய போகிறது? சாமுவேல் தீர்க்கதரிசிக்குள் ஜீவனுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை அவன் மறந்து போனான். இதை கேட்ட மாத்திரத்திலே சவுல் சொல்கிறான், நான் அந்த கொடுத்த ஆடுகளையும் மாடுகளையும் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன்? கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள் என்ன செய்கிறான். சிலர் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், ஆனால் அந்த லஞ்சத்தை வாங்கி நான் காணிக்கை தானே போடுகிறேன் என்று சொல்லுவார்கள். சிலர் இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் அதை ஊழியத்துக்கு தானே செலவு பண்ணுகிறேன், ஊழியத்துக்காக தானே செய்கிறேன், கர்த்தருக்காக தானே செய்கிறேன் என்று சொல்லி கூறுவார்கள். அதுவும் பாவம்தான். ஏனென்றால் சவுல் சொல்கிறதை நீங்கள் பாருங்கள், இதை நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது. சவுல் சொல்கிறான், இந்த கொழுத்த மிருகங்களை ஆண்டவருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்கிறார், அவைகளை குறித்து ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன சொன்னார்? அவைகளையும் நீ அழித்து போட வேண்டும் என்றல்லவா சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, உங்களுடைய செழிப்பிற்கு விரோதமாக சத்ருவானவன் பயன்படுத்தின எந்த ஆயுதமாக இருந்தாலும் அவைகளை முற்றிலுமாக இன்றைக்கு நாம் அகற்றி போட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். அவைகளில் கொஞ்சத்தை ஆகிலும் நீங்கள் வைத்திருந்தால் பாவம் பாவமே, விஷம் ஒரு துளியாக இருந்தாலும் அவைகள் விஷம் விஷம்தான். அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆவியின் குணங்களை தரித்து கொள்ளுவோம்.
ஆவியின் கனிகளை தரித்து கொள்வோம், அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். ஒருவேளை நாம் நினைக்கிறோம் ரகசியமாய் பேசுகிறது யார் கேட்பார்கள், ஆவியானவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், சவுல் முதல் ராஜாதான், அதிகாரம் ஆதிக்கம் அவனுடைய கரத்தில் இருந்தது, அவன் சொல்லுவதை செய்கிறதற்கு சேவகர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆண்டவர் அவனிடத்திலே உண்மை இல்லை என்பதை அறிந்தவுடனே கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு நேராக சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக வருகிறது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் விசேஷமல்லவா, முக்கியமல்லவா? கர்த்தர் எதை விரும்புகிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்கிற காணிக்கைகளை அல்ல, நாம் செய்கின்ற தியாகங்களை அல்ல. ஒருவன் அவரை பார்த்து சொன்னான் அல்லவா, நான் வாரத்தில் இத்தனை நாள் உபவாசிக்கிறேன், என்னுடைய தசம பாகத்தை கொடுக்கிறேன், நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் என்று இவ்வளோ காரியங்களை லிஸ்ட் போட்டு கொடுத்த பொழுதும் ஆண்டவர் சொன்னார், அவனை பார்த்து, அவன் அல்ல பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னேன், அவனே இரக்கமுள்ளவனாய் நீதிமானாய் கடந்து போனான் என்று சொன்னார் அல்லவா. நம்முடைய பலிகள் அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல, நாம் செய்கின்ற நற்கிரியைகளும் அல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை நீங்கள் திறந்தவைகளாக வைத்திருக்கிறீர்களா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் இன்றைக்கு உத்தமம் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நடந்தது என்ன? மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சவுலிடத்திலிருந்து ஆண்டவர் உண்மையை எதிர்பார்த்தார், தாம் கொடுக்கின்ற கட்டளையை நிறைவேற்றுவான் என்று எதிர்பார்த்தார். ஆண்டவர் மனதிலே எதை வைத்திருந்தாரோ அதை அமலேக்கருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவனோ தவறிப்போனான். இதையும் மிஞ்சி என்ன செய்கிறான் பாருங்கள், அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே வைத்திருக்கிறான் சவுல். பாருங்கள், சத்ரு என்று தெரிந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவன் என்று தெரிந்தும் அவனை உயிரோடையே வைத்திருக்கிறான். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னென்ன காரியங்கள் உயிரோடு இருக்கிறது? ரகசிய பாவங்களா? நம்முடைய ஜபக்குறைவா? அசுத்தமான வாழ்க்கையா? அசுத்தமான நடக்கையா? எவைகள் இருக்கின்றது? யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். அவைகளை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகின்றார். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக எவைகளை நிரூபித்து காட்டுகிறாரோ அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவைகளுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி மிகவும் கோபமடைந்தவனாக சொல்கிறான், ஒரு பட்டயத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி சங்கரித்து போடுகிறான். கர்த்தர் சவுலை ராஜாவாக மாற்றினதற்காக, ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அசுத்தமான கிரியைகளின் நிமித்தம், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளின் நிமித்தம், நம்முடைய சிந்தையின் நிமித்தம் எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியானவரை விசனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ நான் நினைத்ததை செய்து முடிக்காததினாலே சவுலை நான் ராஜாவாக ஏற்படுத்தினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். என்னுடைய வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமல் போனதினாலே அவனை பார்க்கிலும் உத்தமமாயிருக்கின்ற இன்னொரு மனிதனை, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை அவனுக்கு பதிலாக ராஜாவாக ஏற்படுத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டார். அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, அவன் செய்த குற்றத்தின் நிமித்தமாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் போனது நிமித்தமாக அவனுடைய சந்ததி இஸ்ரவேலை ஆளவில்லை. யோனத்தான் இருந்தான், இன்னும் அநேக பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். ஒருவரும் சவுலுக்கு பின்பாக ராஜாவாக அவர்கள் அபிஷேகிக்கப்படவில்லை. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனாகிய தாவீதைத்தான் சவுலனிடத்திலே தேவன் ராஜாவாக ஏற்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்? அவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகளை செய்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இவைகளெல்லாம் இந்த நாளிலே நாம் அகற்றி போட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கு விரோதமாக நமக்கு சத்ருவாய் வந்தவர்களை நாம் இன்னும் அவைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அதை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள்.
இன்றைக்கு அவைகளை அப்புறப்படுத்துங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லினான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவரின் மூலமாக உங்களுக்கு நான் அழைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு அவருடைய மனதை நீங்கள் வேதனைப்படுத்தியிருந்தால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நம்மை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாக மீண்டும் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கின்றார். நம்முடைய நற்கிரியைகள் அல்ல, நம்முடைய தியாகங்கள் அல்ல, பலிகள் அல்ல, கீழ்ப்படிதல் அதை பார்க்கிலும் மேலானது, விசேஷமானது. கர்த்தருடைய சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் ஆசீர்வாதம் உயரும், உங்கள் குடும்பங்கள் செழிக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய இருதயமும் உங்களுடைய வீடும் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். அதுதான் வெளியேற பெற்றது. அதை இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசித்தால் சத்தத்தை உயர்த்தி ஹலலுயா என்று சொல்லுவோமா? ஹலலுயா, ஹலலுயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. ஆகவே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்பி வருவோம். பாருங்கள், சவுல் ராஜா செய்யாததை சாமுவேல் தீர்க்கதரிசி பட்டயத்தை கொண்டு செய்து முடிக்கிறார். இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக யுத்தங்களை செய்து, ஐயோ இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே, இந்த தவறான நட்பை என்னால் துண்டிக்க முடியவில்லையே, இந்த தவறான காரியங்களை செய்யாமல் என்னாலே அதை மேற்கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் வேதனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இரண்டாம் குறிப்பிற்கு இப்படியாக நான் தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன், பரிசுத்த பவுலின் கீழ்ப்படிதல், த ஒபீடியன்ஸ் ஆஃப் செயின்ட் பால் என்று சொல்லி இந்த இரண்டாம் குறிப்பிற்கு தலைப்பை கொடுக்க விரும்புகின்றேன். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். Acts 9:6. And he trembling and astonished said, Lord, what will thou have me to do? And the Lord said unto him, Arise and go into the city, and it shall be told thee what thou must do. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணம் சவுலாக இருந்த பவுல் கர்த்தருடைய சீஷர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு வாழ்ந்திருந்த நாட்களிலே இந்த சவுலும் வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் இயேசுவை குறித்து அவர் அறியவில்லை. நேருக்கு நேர் முகமுகமாக சரீரத்தில் இருந்தபொழுது சந்திக்கும்படியான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்படவே இல்லை. சீஷர்கள், 12 சீஷர்கள் அவரோடு கூடவே இருந்தார்கள். அவரோடு உண்டார்கள், உறங்கினார்கள், பழகினார்கள், எல்லாவற்றையும் செய்தாலும் கூட பாருங்கள், அவர்களை போலவே, சொல்லப்போனால் அவர்களை பார்க்கிலும் மேலாகவே ஆண்டவர் சவுலாக இருந்த பவுலை பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி நடந்தது என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார், ஆரம்ப நாட்களிலே கமாலியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், ஞானத்தில் சிறந்த மனிதன் அவர், அவருடைய பாதத்திலே அநேகர் கற்று தேர்ந்தவர்கள், உபதேசங்களை படித்தவர்கள், கற்பனைகளை படித்தவர்கள், நியாயப்பிரமாணங்களை அறிந்தவர்கள், சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறவர்கள். எப்படி இந்த நாட்களிலே சிறந்த பைபிள் காலேஜ் எல்லாம் இருக்கிறதல்லவா, அதை போலதான் கமாலியேல் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் ஒரு விசேஷமான மனிதன். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து சகலத்தையும் கற்றவர்தான் இந்த பவுல். அப்படி போய் கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன், எப்படி பரிசேயரும் சதிசேயரும் ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்து நோய்வு நாளை அவமதித்து விட்டார் என்று சொல்லி அவரிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டு தர்க்கங்களை செய்து கொண்டிருந்தார்களோ, அப்படித்தான் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து, மோசேயின் நாட்களாக இருக்கட்டும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் நாட்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் அறிந்தவனாகத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்திருக்கின்றார். சகலத்தையும் கற்று தேர்ந்ததினாலே புதிதாக இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், இவர்கள் என்ன புதிதாக செய்யப்போகிறார்கள், நான் எல்லாவற்றையும் படித்திருக்கிறேன், எனக்கு எல்லா ஞானமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலங்களில் நடந்ததை வைத்துக்கொண்டு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்வார்கள் அல்லவா, பழி வாங்குகின்ற எண்ணங்கள், அவைகளையெல்லாம் வைத்துக்கொண்டு புதிதான உபதேசத்தை அவமதிக்கும்படியாக கர்த்தருடைய சீஷர்களுக்கு விரோதமாக
இவன் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்? நான் செய்கிறது தான் சரி. இப்படித்தான் யூதர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி அவன் செயல்பட்டதைப் போல இன்றைக்கும் அநேகர் பாருங்கள், பாரம்பரியங்களை வைத்துக்கொண்டு, தங்களுடைய டாக்டரின்ஸை வைத்துக்கொண்டு அநேகருடைய வாழ்க்கையை சிதறடித்து கொண்டு சீரடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறது மட்டுமல்லாமல் யோவான் ஸ்நானகனும் அப்படித்தான் அழைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. ஏன் அப்படி சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். வெளி தோற்றத்திலே பார்க்கும் பொழுது வெண்ணுடை, மற்ற காரியங்கள் பரிசுத்தம் உள்ளதை போல காணப்படும். வெண்ணுடை தரிக்கிறவர்களை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாராம்? வெளியிலே பார்க்கும்பொழுது வெள்ளையாக இருக்குமா அந்த கல்லறை? அதை தோண்டி பார்த்தால்தான் தெரியும் அதில் இருக்கிற நாற்றங்கள். இந்த சதுசேயரும் பரிசேயரும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்பதை ஆண்டவர் அநேக இடங்களிலே கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வெளித்தோட்டத்திலே பரிசுத்தம் உள்ளவர்களைப் போல, உபவாசிக்கிறவர்களைப் போல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களைப் போல, கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல நாம் காணப்பட்டாலும் நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற குணங்கள் கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் கர்த்தருக்கு பிரியமற்றதாக இருக்குமானால் அவைகளை இன்றே அப்புறப்படுத்துங்கள். ஏனென்றால் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். பாருங்கள், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது ஒரு காரணமான மனிதனாய் காணப்படுகிறான். அவன் மேல் கல்லெறிந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய உடைகளை எல்லாம் கலற்றி இந்த சவுலாகிய பவுலிடத்திலே கால்களின் கீழாக வைத்துவிட்டு போனார்களாம். இவனும் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த மனிதன். பாருங்கள், இவன் நான் நினைக்கிறதான் சரி என்று சொல்லி அவன் உறுதியாக படித்திருக்கின்றான். அனுபவம் இருக்கிறது, பழக்கம் இருக்கிறது, பெரிய பெரிய ஜெப ஆலய தலைவர்களிடத்திலே ஐக்கியம் இருக்கிறது, உயர்ந்த மனிதனாக இருக்கின்றான். ஆகவே தனக்கு கொடுக்கப்பட்டதை அவன் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியத்தை தவறான பாதையிலே நிறைவேற்றும்படியாக என்ன செய்கிறான்? நிருபங்களை வாங்குகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகரை கொலை செய்வதற்காகவும் சிறைச்சாலையிலே போடுகிறதற்காகவும் தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறான். தனிமையாக அல்ல, அவனோடு கூட உதவிக்கு அவனுக்கு ஆட்கள் உண்டு. அந்த நாட்களிலே சீஷர்கள் சவுலை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கினார்கள். அதைத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது. பயந்து நடுங்குகிறார்கள், ஐயோ இந்த மனிதன் கர்த்தருடைய பிள்ளைகளை சித்திரவதை செய்கிறவன் அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தவறாக அவர்களை கட்டி இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே போடுகிறவன் அல்லவா? கொலை செய்கிறவன் அல்லவா என்றெல்லாம் ஜனங்கள் நினைத்து பயந்து கொண்டிருந்த நாட்களிலே அவன் புறப்பட்டு போகும் பொழுது வழக்கத்திற்கு மாறான ஒரு காரியம் நடக்கிறது. அவன் போய்கொண்டிருக்கிறான் இரவு நேரம் அல்ல, மத்தியான நேரம், பகல் நேரம், வெயில் அடித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே பாருங்கள், சடுதியிலே ஒரு வெளிச்சம் அவனுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. இரவு நேரத்தில் பிரகாசித்த வெளிச்சம் அல்ல, சூரியன் இருக்கும் பொழுது மத்தியான நேரத்திலே பிரகாசிக்கின்ற சூரியன் இருக்கும் பொழுது சடுதியிலே ஒரு வெளிச்சம் வானத்திலிருந்து அவனை நோக்கி பிரகாசிக்கிறது. தரையிலே விழுகிறான். செய்கிறது என்னவென்று தெரியவில்லை. அந்த பிரசன்னத்திற்கு முன்பாக சவுலாலே தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. தரையிலே முகம் குப்புற விழுகிறான். விழுந்தவுடனே ஒரு சத்தத்தை கேட்கிறான், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? பாருங்கள், அதே சத்தம் இன்றைக்கும் நம்மை நோக்கி வருகிறது. நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, நம்முடைய செய்கைகளின் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக இன்றைக்கு யாராகிலும் கர்த்தரை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? முள்ளில் உதைக்கிறது உங்களுக்குத்தான் கடினம். யாருக்கு வலிக்கும்? முள்ளில் உதைக்கும் பொழுது நமக்குத்தான் வலிக்கும், நமக்குத்தான் வேதனை. நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ள ஒருவரும் விரும்புகிறதில்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு அவனிடத்தில் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்கிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். யார் மேல் இந்த கல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அல்லவா? அப்படித்தான் சவுலுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவன் என்ன செய்கிறான்?
தன்னுடைய மேன்மையை பார்க்கவில்லை, தன்னுடைய படிப்பை பார்க்கவில்லை, தன்னுடைய ஞானத்தை பார்க்கவில்லை. கமாலியலின் பாதத்தில் கற்ற சகலத்தையும் அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டு ஒரு காலகட்டத்திலே அவரே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், இவைகளெல்லாம் கந்தையும் குப்பையுமாயிருக்கிறது என்று அவைகளை உதறி தள்ளின நாட்களையும் நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு ஆண்டவருக்கு அவர் பதில் கொடுக்கிறார், நீர் யார் ஆண்டவரே, நீர் யார்? அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை கவனிங்கள், கீழ்ப்படிதலோடு கூட. அந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போனான், இந்த சவுல் கீழ்ப்படுகிற மனிதனாய் மாறினான். எப்பொழுது? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. என்னுடைய பழைய வாழ்க்கை போகட்டும், அது எப்படி வேண்டுமானாலும் இருந்து போகட்டும், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட பிறகு இந்த சவுல் பவுலாக மாறினவனாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போய்கொண்டிருந்தால், கர்த்தரை அறியாத பாதையில் போனாலும், அவரை அறிந்தும் அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் போய்கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார், என் மகனே என் மகளே என்னிடத்திலே வா, உன்னை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னுடைய வியாபாரத்தை செழிக்க விரும்புகிறேன், உன்னுடைய பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உயர்த்தப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நம்முடைய நன்மைக்காக கர்த்தருடைய சத்தம் நம்மை நோக்கி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த சவுலாகிய பவுலை பாருங்கள், என்ன சொல்கிறான், நீர் யார் ஆண்டவரே என்று கேட்ட உடனே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவர்கள் ஆண்டவர் இயேசுவை துன்பப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்களை அவரே பார்த்து கொள்வார். நாம் நம்முடைய காரியங்களை செய்து முன்னேறி கொண்டே போக வேண்டும். நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கெல்லாம், நம்முடைய லட்சியமெல்லாம் ஆண்டவர் இயேசு மட்டுமே. அவரையே நோக்கி பார்த்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கின்றோமா? நம்முடைய பலிகள் அல்ல, காணிக்கைகள் அல்ல, தியாகங்கள் அல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்மில் பிரியப்படுகிறார். அவரை நாம் வேதனைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னவுடனே, அவன் இயேசுவின் சத்தத்தை, பெயரை, நாமத்தை கேட்ட மாத்திரத்தில், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் படித்தவைகள் கற்றவைகள் எல்லாம் மேன்மையானவைகள் அல்ல, அவைகள் குப்பையானவைகள், தள்ளிவிட்டேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்கள், நீ பட்டணத்திற்கு போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கேயே அறிவிக்கப்படும் என்று சொன்ன உடனே, அனனியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் இழந்த பார்வை 3 நாட்களிலே அவனுக்கு கிடைக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது, புறஜாதிகளை சந்திக்கும்படி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களை ஒரு பாத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகரை ஆறுதல் படுத்த, அநேகருக்கு நன்மையை செய்ய, அநேகரை நேசிக்க, உன்னை நேசிக்கிறதைப் போல மற்றவர்களையும் நீ நேசிக்க, அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவியாயிருக்க, அநேகருடைய கண்ணீரை துடைக்க ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களா? அவருக்கு கீழ்ப்படிவீர்களா? கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியங்களை அப்புறப்படுத்துவீர்களா? இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்ந்தவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி ஹலலூயா என்று சொல்லுவோமா? ஹலலூயா, ஹலலூயா. நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம், இதே பவுலை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார், மரித்தோரை எழுப்பும்படியாக பயன்படுத்துகிறார். அநேக இடங்களிலே எத்தனை ஆபத்துகள், விபத்துக்கள் பவுலுடைய வாழ்க்கையின் பயணத்திலே குறுக்கிட்டாலும் பவுலை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். பவுலின் மூலமாக ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ததை வேதத்திலிருந்து நம்மாலே பார்க்க முடியும். ஏன் அவர் அதே காரியங்களை உங்கள் மூலமாக செய்யக்கூடாது? நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு அது தகுதியே கிடையாது என்று சொல்கிறீர்களா? தகுதி அற்றவர்களைத்தான் அவர் தேடி வந்திருக்கிறார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற, ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற, தள்ளப்பட்ட கற்களை தான் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் கர்த்தருக்கு இன்று
உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்கள். உங்களை சோதித்து பாருங்கள், கர்த்தருக்கு என்றாகிலும் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறீர்களா? அவர் சொல்லியும் அதற்கு மிஞ்சியும் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனம் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் வருவோம். நம்முடைய குணங்கள் மாறட்டும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மாறட்டும், நம்முடைய செயல்கள் மாறட்டும். நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறீர்கள் அதுதான் மிகவும் விசேஷமானது. நம்முடைய பலிகளை அல்ல, நம்முடைய காணிக்கைகளை அல்ல, அவைகளை நாம் செய்ய வேண்டும். காணிக்கைகளை கொடுக்க வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது மிகவும் அவசியமாயிருக்கிறது. இதனாலும் கூட அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்நாளிலும் கூட ஆண்டவரே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தலும் விசேஷம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற மாட்டவரே. பழைய ஏற்பாட்டின் சவுல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டீர். அவனுக்கு பதில் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை நீர் தெரிந்து கொண்டீர் அல்லவா? ஆனாலும் உடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு அறியாமலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த சவுலை பவுலாக மாற்றி நீர் அவனை சந்தித்தாண்டவரே. அவரை ஒரு பெரிய அப்போஸ்தலனாக நீர் மாற்றி பலத்த அற்புதங்களை அவர் மூலமாக நீர் நிறைவேற்றினீர் அல்லவா? இன்றைக்கும் தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். குறைகளை நீர் மன்னிக்கிறவர், குறைவுகளை அப்புறப்படுத்துகிறவர், சத்துருக்களை அகற்றுகிறவர். அன்றுவரே இன்றைக்கு மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்திலே வந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமல் போய்விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனதே என்று கதறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மறுவாழ்வு கிடைப்பதாக, பெற்றோராலே உபத்திரவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும், நிலை நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகிற சத்ருவின் கிரியைகள் விலகி ஓடி போகட்டும். நாட்களிலே விசேஷமான உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாபாரம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். வியாபாரங்கள் ஒன்றுமே இல்லாதபடி குறைந்து கொண்டிருக்கிறதை நீர் பார்க்கிறீர். நஷ்டங்களை உம்முடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறீர். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாகிய இவர்கள் ஒருபொழுதும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் போகவே கூடாது. இவர்கள் செழித்திருப்பார்களாக, கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக, வர்த்திக்க பண்ணுவீராக, பல ஊழியங்களை தாங்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவதாக, உற்சாகப்படுத்துவீராக. வியாதியின் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய வியாதிகள் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சரீரங்களை விட்டு விலகி ஓடும்படி கட்டளிட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆறுதலை கொடுமாண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நீர் தெளிந்த புத்தியை கொடுத்ததை போல பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை கொடுமாண்டு வரேன். வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டல்லவா,
நாளைக்கு என்னத்தை உடுப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், எப்படி எந்த இடத்துல உறங்குவோம் என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அனாதைகளுக்கும், திக்கற்றவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு ஒரு நம்பிக்கை இறங்கி வரட்டும். அவர்களும் உம்மால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள். தகப்பனே, நீர் அவர்களை ஒருபொழுதும் மறந்து விடுகிறவர் அல்ல. ஆகவேதான் நீ சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரே. அப்படி உதவி செய்யக்கூடிய, அப்படி இரக்க குணமுள்ள அநேகரை நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆறுதல் அடையட்டும், சமாதானத்தை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும். சத்ருவின் கிரியைகளினாலே, தீமையான எண்ணங்களினாலே, தூக்கமில்லாத இரவுகளிலே கடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கு நீர் ரட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அவர்களை அலக்கடித்துக் கொண்டிருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள், ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் சமீபத்திற்கு மட்டுமல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்திலே தூர நாடுகளிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, தூர தேசங்களிலிருந்து இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் ஆண்டவர்களுடைய குடும்பங்களிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் அனுதின பலன் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, அநேக சாட்சிகளை இந்த நாளிலே நீர் எழுப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடி சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இன்றைக்கு எங்களை நீர் மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி நஸ்ரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும், வழிநடத்துதலும், பாதுகாப்பும் இந்த நாளின் வேத பாடத்திலே இணைந்திருந்த அத்தனை பேரோடு கூட ஆண்டவர் இயேசுவின் வருகை பரியந்தமும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் இந்த ரேமா வேத வகுப்பிலே பங்கு கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். கேட்ட சத்தியத்தை அபியாசப்படுத்துங்கள், அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்றவை எல்லாம் ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை உங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவைகளை விசுவாசியுங்கள், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறீர்கள், தொடர்ந்து இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலும், தசம பாகங்களாலும், பொருத்தனை காணிக்கைகளாலும் தாங்குங்கள். கர்த்தர் தாமே உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறதை நல்ல நிலமாகிய இந்த ஊழியத்திலே விதையுங்கள். 100 மடங்கு அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. திரையில் காண்கிற மை டெய்லி ஸ்ட்ரென்த் வங்கி கணக்குகளில் நீங்கள் அதை செலுத்தலாம். ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.